வணக்கம் வணக்கம் டாக்டர் டாக்டர் வேதநாயகம் பேசுறேன் டாக்டர் நான் கிறிஸ்டியன் இருந்தாலும் உங்கள்ட்ட ஒரு சின்ன வினா எனக்கு டவுட்டா இருக்கிறது கேட்டு அறிந்து கொள்ள விரும்புறேன் சொல்லுங்க டாக்டர் நான் கேட்ட கேள்லை என்றால் கிறிஸ்டிய முறையில பைனான்சியா ஜூலை ஜூலை மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது பதினஞ்சாம் தேதிக்கு முன் முறைப்படி சொல்றதும் திருமணம் சாஸ்திரத்தை சைவ சமயம் முறைப்படி சிவன் ஒரு தெய்வம் சொல்லுகிறாரா ஜூலை மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செய்யணும் ஜூலை மாதம் கலைஞ்சு பதினஞ்சாம் தேதி முடிஞ்சு அதுக்கு பிறகு செய்தால் நல்லது இது சாஸ்திரம் இது உண்மையா அல்லது சிவன் தெய்வம் சொல்றது உண்மையா எது எனக்கு ஒரு குழப்பமா இருக்கிறது இத கொஞ்சம் தெளிவுபடுத்தும்படி அன்புடன் நன்றி வேதநாயகம் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு இந்த கேட்கின்றார் பல பேர் கேட்கின்றார்கள் இன்னைக்கு இந்த தீர்மானம் ரெண்டு விடயங்கள் இருக்கிறது ஒன்று சாஸ்திரம் அல்லது அஸ்ட்ராலஜி சோதிடம் ரெண்டாவது இதுக்கும் கடவுள் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் மூன்றாவது திருமணம் அந்த ஆடி மாதத்துக்கு பிறகு செய்ய வேணும் முன்னே செய்ய வேணும் ஆடி மாதத்துக்கு செய்யப்படாதுன்னு சொல்கிறது மூன்று முதலாவது நடைமுறை விளக்கம் என்னென்று கேட்டால் நாங்கள் இந்திய துணைக்கண்டத்திலே எங்களுக்கு வடகிழ கிழக்கு பருவக்காற்று மண்சூன் என்று சொல்லுவோம் அந்த வடகிழக்கு பருவக்காற்றினூடாக மழை வருகின்ற தென்னாட்டுக்காரர் நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து அபண்டன்ஸாக இருக்கிற காலம் வந்து அங்கே தை மாதம் ஆடி மாதம் வந்து அந்த ஸ்கோச்சிங் ஹீட் வைகாசி ஆணியில் இருக்கிற அந்த கடுமையான சூரிய வெப்பம் நிலம் வறண்டு மலைகள் வேண இலைகள் உதிர்ந்து நில நீர் நீர்நிலைகள் எல்லாம் வெட்டி பாலம் வட்டி இந்த காலத்தில் அதுக்கு பிற்பாடு அந்த காற்று வந்து மினிமையாக அந்த மழையை கொண்டு வரும் தமிழ்நாட்டில் காவிரி யார் வரும் அதான் ஆடி பெருக்கென்று சொல்லுவார்கள் இப்பெல்லாம் பெருகுவதில்லை கர்நாடகாவோட நின்றுட்டது அப்போ இது வந்து இந்த வாழ்க்கையை தொடங்குகிற திருப்பி உழவர்கள் எல்லாரும் போய் தங்களுடைய வயலை கொத்தி உழுது பண்படுத்தி விதைக்கின்ற காலம் ஆடி உழவு தேடி உழு என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆடி விதை தேடி விதை என்றது தான் உண்மையான பழமொழி அந்த பிற்காலத்தில் எங்களுக்கு நெ மழைக்காலமும் அந்த அந்த காலத்தை விட கொஞ்சம் பின்னுக்கு நகர தொடங்க எங்களுக்கு ஆடி உழவு தேடி உழவு என்று சொல்லுகின்ற உலவை வந்தது அதுமாதிரி ஆடி விதை தேடி விதை என்று சொல்லுகின்ற உளவை அக்காலத்திலே நெல் பயிர்களும் ஆறு மாத பயிர் அப்பத்த பயிர்கள் பெரிய வெள்ளை எல்லாம் இருக்குது தங்களுடைய பழைய பயிர்கள் மொ மொட்டை அவர்கள் எல்லாம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் பயிர் இப்போ போல் மூன்று மாதத்தில் விளையிறது இல்லை இப்போ ஆடியில் விதைச்சா தான் மகளிர் முடிய தையுக்கு அறுவடைக்கு கணக்காக வரும் அப்போ அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த வயல்கள் காணிகள் அவருடைய பொருளாதாரம் விவசாய பொருளாதாரம் அதை நோக்கிய இந்த வேலை செய்கின்ற காலம் தானியங்கள் விதைக்கப்பட வேண்டிய காலத்திலே அப்போ போத் த ரிசோர்சஸ் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் மெட்டீரியல் ரிலே ரிசோர்சஸ் சுட் பி இன்வெஸ்டட் இட்ஸ் அ பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போது அடுத்த வருஷத்துக்கு அந்த நேரத்தில் நாங்கள் திருமண வைபவங்களிலே அவற்றை செலவிட்டால் மனித உழைப்பையும் இருக்கின்ற தானிய இருப்பையும் திருமணம் போன்ற வைபவங்களில் செலவிட்டால் இட்ஸ் நாட் த வைஸ் டிசிஷன் அதாவது எக்கனமிக் ரீசன் ஒன்று இருக்குது இது சீதோஷ்ணோட சம்பந்தப்பட்டது ஆகவே ஆடி மாதத்திலே செய்யக்கூடாது என்று வைத்தார்கள் அதே மாதிரி மார்களியிலையும் சொல்லுவார்கள் இருந்து கொண்டு கூடாது ஏன்னென்று சொன்னால் மார்கழி நல்லமாக கூடாதுன்னு சொல்லுவார்கள் அங்கேயும் ஸ்டோக் குறைஞ்சிருக்கிற காலம் அறுவடை காலம் ஜனவரி தான் வரப்போகுது இப்போ மார்கழி மாதத்திலையும் திருமணங்கள் அதுகள் வைப்பதில்லை அது ரெண்டு மூன்றாவது ஒரு ரீசன் இருக்குன்ற நல்ல நாள் கூடாத நாள் நல்ல மாதம் கூடாத மாதம் எல்லா காரியமும் எல்லா நாளையும் செய்யலாம் என்றால் ஒரு லேசினஸ் இருக்குமே எப்பவும் செய்து கொள்ளலாம் இருக்குதோ இல்லையோ அதுதான் வைத்தார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடையாது அப்போ சொல்லுவார்களா ஓகே இன்றைக்கு செய்யப்படாது இன்றைக்கு சரியில்லை நாள் சரியில்லை காலஞ்சரி இல்லை என்று வைத்தால் தான் ஒரு செய்வதற்கு ஒரு பிளானிங் வரும் இன்டெரக்டாக இட் இன்டியூஸ்டு டு பிளான் யுவர் டே அண்ட் பிளான் யுவர் மந்த் அண்ட் பிளான் யுவர் இயர் அப்போ தை பிறந்த பிறகு செய்வோம் ஆடிக்கு முதல் செய்வோம் ஆடி முடிஞ்ச பிறகு ஆவணியில் செய்வோம் இப்படி ஒரு டார்கெட்டிங் வைக்கிறது அது விவசாயமாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் நிச்சயதார்த்தமாக இருக்கலாம் பயணமாக இருக்கலாம் இதெல்லாம் இப்படி எல்லாம் இதுக்கு வச்சுருக்கிறார்கள் ஆகவே இட் ஹெல்ப் அஸ் ஒரு ஹெல்பிங் அஸ் டு பிளான் அவ டே இது ரெண்டாவது மூன்றாவது ரெண்டு கேட்டால் திருமணம் வெற்றி தோல்வி நிகழ்ந்திருப்பது அது தம்பதிகளை பொறுத்தது குருவன் தலைகளை தொண்டிருக்குது ரெண்டாவது அவரவர் தனக்குரிய இணையை பார்த்து தனக்குரிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தான் கல்யாணம் செய்வது இதில் ஜாதகம் வந்து அங்கே கொண்டு மிரக்கல் நடப்பதில்லை இட் இஸ் எ ஜஸ்ட் அடிஷனல் கைட்லைன் அவ்வளவுதான் அடிஷனல் கைட்லைன் ஒன்லி டு அவாய்ட் சம் பிட் ஃபோர்ஸ் அதில் வந்து சில விதமான பிட் ஃபோர்ட்ஸை தடுக்கிறதுக்கு தான் அந்த ஜாதகம் இருக்கே தவிர அதை வைத்து நிர்ணயிக்கக்கூடாது இன்றைக்கு பல பேர் ஜாதகத்தை வைத்து தான் திருமணத்தையே நிர்ணயிக்கின்றார்கள் இது தவறு த அஸ்ட்ராலஜி இஸ் எ கைட்லைன் டிட்டர்மினிங் ரூல்ஸ் அது தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த அஸ்ட்ராலஜி என்னத்துக்கு தந்தது என்று கேட்டால் சிவன் சொன்னது சரியா அல்லது இது சொன்னது சரியா இதில் வந்து என்னென்று கேட்டால் இந்த அஸ்ட்ராலஜியை தந்தது சிவர் தான் எங்களுடைய ஆ நூல்களை பார்த்தால் பிருக ஜாதகம் மற்றது பிருக சம்ஹிதை மற்றது இப்படிப்பட்ட நூல்கள் ஜாதக நூல்களை எடுத்து பார்த்தால் ஆதியிலே எங்கே இருந்து வருதண்டா சிவன் சிவன் இந்நேருக்கு சொன்னார் அவர் இந்நேருக்கு சொன்னார் என்று தான் பெறும் இனி எங்களுடைய வேதங்களுக்கு அங்க நூல்களாக ஆறு அங்க நூல்கள் இருக்கின்றன சிக்ஸ் ஒக்சிலரி டெக்ஸ்ட் ஃபார் வேதாஸ் அந்த ஆறு அங்க நூல்களில் ஒன்று ஜோதிடம் இந்த ஆறு அங்க நூல்களை சொல்லுவார்கள் ஒன்று சிட்சை சிக்ஷை என்று சொன்னால் த வே ஆஃப் ப்ரனௌன்சிங் த வெய்டிங் மந்திரம் அது சிக்ஷை அடுத்தது கட்பம் கட்பம் என்று சொன்னால் த வே ஆஃப் அப்சர்விங் த ரிச்சுவல்ஸ் வந்து கட்பம் அடுத்தது வியாகரணம் வியாகரணம் என்றது கிராமர் அண்ட் ஒகேப் அது தெரிஞ்சிருக்க வேணும் ஏன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது அப்போ எந்த பொருள் என்று தெரிஞ்சிருக்க வேணும் பசு என்று சொன்னால் என்ன என்று தெரிஞ்சிருக்க வேணும் ஒரு இடத்துல இது ஆண்மாவை குறைக்கும் ஒரு இடத்துல அது பசுவை குறிக்கும் இன்னொரு இடத்துல பொதுவாக மாடு ஆண் மாடு காளை இரண்டையும் குறிக்கும் இடத்துல எல்லா விலங்குகளுக்கும் பொதுவாக குறிப்பிட பசு என்பது இடத்துல பசு என்பது கட்டுண்டு இருப்பதை குறிக்கும் இருந்து வந்தது அவை பசு என்பது எந்த இடத்துல என்ன குறைக்கிறதுன்றதுக்கு அதை தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லுகள் கிராமர் தெரிஞ்சிருக்க அடுத்தது நிறுத்தம் நிறுத்தம் என்பது எங்களுடைய இந்த சொற்களுடைய பொருள்களை அறிவிப்பது இந்த தெசரஸ் என்று சொல்லுவோமே அந்த மாதிரி அடுத்தது சந்தோ விசுதி என்றது இந்த வேத மந்திரங்களுடைய மீட்டர் ஜாப்பு அது தெரிஞ்சிருக்க வேண்டும் அடுத்தது ஜோதிடம் இந்த ஜோதிடமாவது யாது என்பது ஆர்மோனாவில் செய்வனால சொல்கிறார் வேதத்தில் விதிக்கப்பட்ட கருமங்களை செய்வதற்கு உரிய கால விசேஷங்களை அறிவிப்பது வேதத்தில் விதிக்கப்பட்ட கருமங்களை செய்வதற்கு உரிய கால விசேஷங்களை அறிவிப்பது ஜோதிடம் அவை கால விசேஷம் ரெண்டு ஒன்று தனிப்பட்ட ஜோதிடத்தில் என்னுடைய கா ஜோதிடத்தில் அல்லது இந்த பெண்ணுடைய ஜோதிடத்தில் எப்போது திருமணம் செய்யலாம் அடுத்தது ஜென்ரலாஸ்ட்ராலஜி என்று சொல்வது இந்த மாதம் இந்த மாதம் கழித்து இப்போ செய்யலாம் அப்படிப்பட்ட இதுகளை சொல்வதற்கு ஒரு கைட்லைனாக இந்த சோதிடம் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு வே இந்த ஆறு அங்கங்கள் வேதத்தினுடைய ஆறு அங்கங்களை அங்க நூல்களை கொண்டு செய்யப்படுவதால் தான் அதுக்கு பேர் ஷடங்கு ஷட் என்றால் ஆறு அங்கம் ஷடாங்கம் வேதத்துடைய ஆறு அங்க நூல்கள் அந்த ஷடாங்க நூல்களின்படி செய்யப்படுவது சடங்கு அதே திருமணத்தை நாங்கள் சடங்கு என்று சொல்லுகிறோம் சாமத்திய சடங்கு என்று சொல்லுகிறோம் அப்போ எங்களுக்கு வேத வழி வேதத்து அங்கநூல்கள் வழி இறை வழி அது இருக்கின்றது அதை சரியாக பாவிக்க வேண்டும் பல பேர் என்றால் கடவுளையும் நம்புவதில்லை வேதத்தையும் நம்புவதில்லை அந்தவர்கள் சொல்கிற விதிப்படி நடப்பதும் இல்லை ஆனால் ஜோதிரத்தை மட்டும் நம்பிக்கொண்டு இதில் இப்படி இருக்குது ஏழில் செவ்வாயிருக்கு ரெண்டு ரெண்டில் இருக்கு என்று சொல்லி பிறப்பார்கள் அப்படி பிடிப்பது அல்ல இது அவரவர்களுக்கு அப்படி இருந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை அவர்களுக்கு முதலே முன்கூட்டியை அறிவித்து அதுக்கு தயார் படுத்துவதுதான் அந்த ஜோதிடத்தினுடைய நன்மையான விடயம் அதான் நாங்கள் ஜோதிடத்தை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அஸ்ட்ரலஜி இன் அவர் அதை தான் சொல்லுவோம் அப்ப அதைத்தான் நாங்கள் அங்கே கவனிக்க வேண்டும் ஆகவே ஜூலை மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்கு ஜோதிட ரீதியாக எங்களுடைய பிராந்திய ரீதியாக இருக்கிற காரணங்களை நாங்கள் பார்த்து கொண்டோம் இல்லை கண்டடிஷன் கிடையாது சிவன் சொன்னார் அப்படி ஜோதிடம் விப்பிடி சொன்னது காலதை செய்து அப்படி இருக்கின்றது கிடையாது